எக்ஸ்பிரஸ் செய்திகள். விரைவில் நடைபெறவுள்ள மக்களவை மற்றும் நான்கு மாநில சட்டசபை தேர்தல்களில் 3,40,000 மத்திய ஆயுதப்படை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. மாநிலங்கள் வாரியாக தேர்தல் நடக்கும் நேரம், வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படும் அறைகள், பதற்றமான பகுதிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆய்வு செய்து மாநில தேர்தல் அதிகாரிகள் வழங்கிய தகவல்களை சேகரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்தது. அதன் அடிப்படையில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்தி முடிக்க ஏதுவாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. எதிர்க்கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தங்களது மாநிலங்களில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்த நிலையில் ஜம்மு காஷ்மீரிலும் தேசிய மாநாட்டு கட்சி தனித்து போட்டியிடும் என அதன் தலைவர் ஃபரூக் அப்துல்லா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் தெரிவித்த அவர், எதிர்க்கட்சி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்டதால் தேசிய மாநாட்டு கட்சி தனித்து போட்டியிடுவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தார். ஃபரூக் அப்துல்லாவின் முடிவு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில், தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தொடர்ந்து கூட்டணி நீடிக்கும் என்றும் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு 24 பர்னாகாஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ் காலி பகுதியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும், அநீதியை ஒருபோதும் தாம் ஆதரிப்பதில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். சந்தேஷ் காலி பகுதியில் நீதியை நிலைநாட்ட அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து சட்டசபையில் இன்று பேசிய அவர், சந்தேஷ் காலி வன்முறை சம்பவத்தில் RSS அமைப்புக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டினார். தில்லி செலோ என்ற பெயரில் விவசாயிகள் 3வது நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில், விவசாயிகள் போராடும் முறையில் அரசுக்கு உடன்பாடு இல்லை என ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், விவசாயிகள் தில்லியை நோக்கி செல்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும், போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், போராட்டத்தின் நோக்கம் என்ன உள்ளிட்ட விஷயங்களை விவசாயிகள் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவின் விருப்பமனு அளிக்க கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ள திமுக நிர்வாகிகள் வருகிற 19 தேதி முதல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மார்ச் 1 தேதி முதல் 7 தேதி மாலை 6 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தேசத்தின் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டுமெனில் 3வது முறையாக மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்த அவர், செய்தியாளர்களிடம் கூறுகையில், எதிர்க்கட்சி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூட சொல்ல முடியாதவர்களால் என்ன பயன் என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக உள்ளது என்றும், பிரதமர் மோடியை மீண்டும் பதவியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றியமைத்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில், நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு வழக்கை விசாரித்து இந்த மனுவுக்கு 4 வாரங்களில் பதில் அளிக்கும்படி கிரடாய் உள்ளிட்ட தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் குற்றச்சாட்டு பதிவுக்கு செந்தில் பாலாஜியை நாளில் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில், அவரது நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். இதன் மூலம் 20வது முறையாக அவரது காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை வழங்குவதற்காக தற்காப்பு கலைகள் மற்றும் நுட்பங்களில் தேர்ச்சி பெற்ற பெண் பாதுகாப்பு பணியாளர்களை உள்ளடக்கிய பிங்க் ஸ்குவாட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள சென்னை மெட்ரோ நிறுவன அலுவலகத்தில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் இன்று பிங்க் ஸ்குவாட் பாதுகாப்பு படையின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் அர்ஜுனன்,
முதன்மை பாதுகாப்பு அதிகாரி ஜெயலட்சுமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக பாதுகாப்பு படைக்குழுவில் 23 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி கல்லூரிகள் அளவிலான தரநிலைகள் அமைப்பு குறித்த வழிகாட்டிகள் பயிற்சி சென்னையில் இன்று துவங்கியது. பிஎஸ்ஐ சென்னை கிளை அலுவலக இயக்குநர் மற்றும் தலைவர் பவானி தலைமை வகித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், தேசிய மற்றும் சர்வதேச தரங்களின் முக்கியத்துவத்தை செயல்படுத்தவும் தரநிலைப்படுத்துதல் பணிகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவிக்கவும் இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இதில் பிஎஸ்ஐ இணை இயக்குநர் ஜீவானந்தம், துணை இயக்குநர் தினேஷ் ராஜகோபாலன் மற்றும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 50 வழிகாட்டிகள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் சோதனை என்ற பெயரில் வணிகர்களுக்கு தொடர்ந்து அபராதம் விதிப்பதாக கூறி மார்ச் முதல் வாரத்தில் மாவட்டம் முழுவதும் உள்ள வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரவை அறிவித்துள்ளது. இந்நிலையில் அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளை வைத்திருந்தால் மட்டுமே அபராதம் விதிக்கப்படுவதாகவும், உணவுப் பொருட்களை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கவர்களை வைத்திருந்தால் அபராதம் விதிப்பதில்லை என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா விளக்கம் அளித்துள்ளார். அதே சமயம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ ருக்மணி சமேத பாண்டவர் தூத பெருமாள் திருக்கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் கோவில் அர்ச்சகர்கள் ராஜகோபுரத்திற்கும் மூலவர் கோபுரத்திற்கும் ருக்மணி தாயார் சன்னதி கோபுரத்திற்கும் புனித நீர் தெளித்து கும்பாபிஷேக விழாவை நடத்தினர். காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாசிமகத்திற்கு சிறப்பு பெற்ற சிவாலயங்களில் மாசிமக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காசி விஸ்வநாதர், சோமேஸ்வரர், கௌதமேஸ்வரர், அபிமுகேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர் ஆகிய 5 சிவன் கோவில்களில் இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. 21 வகையான மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிவவாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி வருகிற 22 தேதி வரை தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும், 24 தேதி மகாமக குளக்கரையில் மாசிமக தீர்த்த வாரியும், 25 தேதி சப்தாவர்ணம் மற்றும் விடையாற்றியும், 26 தேதி சுத்தா அபிஷேகமும் நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடனுக்கான காசோலைகளை வழங்கி பேசினார். அப்போது திருவாரூர் மாவட்டத்தில் கல்வி கடன் கேட்டு விண்ணப்பித்த 612 நபர்களில் 50% பேருக்கு கடன் உதவி வழங்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி அதிகாரிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி பங்கேற்று உயர்கல்வி பயிலும் 48 மாணவ மாணவிகளுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கண்ணன், மாவட்ட மாணவிகள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கோவையிலிருந்து நீலகிரி மாவட்டம் கெத்தை மலை பாதை வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை காட்டு யானைகள் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தில் சுமார் 50 மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் கெத்தை மலைப்பகுதியில் 2 குட்டிகளுடன் 5 காட்டு யானைகள் சாலையின் நடுவே நின்றபடி பேருந்தை வழிமறித்ததால் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். ஆனால் பேருந்தையோ பயணிகளையோ இடையூறு செய்யாமல் காட்டு யானைகள் சாலையோரத்தில் இருந்த செடி கொடிகளை மேய்ந்தவாறு நின்றதால் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு யானைகள் தாமாக அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டன.